நம்ம சௌக்கியமா? I love you. எப்ப கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிற ஃப்ரெண்ட் இருப்பாங்க. He changed Karthi into a Telugu hero and he became Tamil. அவங்க ஃப்ரேம்குள்ள வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ளாஷ் பல்ப் மாதிரி. There is always a cat fight between Tamannah and Karthi sir. இந்த மாதிரி பொண்ணுங்களை எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையா? கார்த்தியோட கண்டிப்பா காம்படிஷன் பண்ணுவேன். லைஃப்ல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை இட்ஸ் மை ரியல் ஹோம். உங்களோட மாஸ் பாடிஸ்ல ஒரு இதயம் இருக்கும். அந்த இதயத்துக்காக இந்த வம்சி சார் ஒரு ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய இருக்கு, நிறைய பேசணும். உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, இன்னும் வரணும் வெளியில. ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் டு ஸ்டார்ட் ஆக்சுவலி. ஓகே, ஐ ஸ்டார்ட் வித் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன், மிஸ்டர் நாகார்ஜுனா சார். சார், ஐ நோ வொர்க் வித் சார் பிஃபோர். ஆனால் அவங்களோட படங்கள், அவங்களோட பர்சனாலிட்டி, இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் ஐ ஃபீல் வெரி லக்கி நீங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. தேங்க் யூ வெரி மச். இட்ஸ் பின் அன் அப்சல்யூட் ப்ளேஷர். அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். வம்சி இந்த படத்தோட டிரெக்டர். வம்சி, கேன் யூ கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வம்சி ஹைதராபாத்தில் இருந்துருக்காங்க, ஆனால் உள்ளே ஃபுல் தமிழ் ஆள் ஆக்சுவலி. அண்ட் எல்லா ஷார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் டேக் இஸ் ஆல்வேஸ் தமிழ், அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ணுவாங்க. ஸோ ஹி சேஞ்ச் கார்த்தி இன்டு அ தெலுங்கு ஹீரோ அண்ட் ஹி பிகேம் தமிழ். ஸோ எனி சீக்ரெட்ஸ் யூ வாண்ட் டு கிவ் அவுட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, கார்த்தி, நாக் சார் ஃப்ரம் திஸ் ஃபில்ம்? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், எதனால் தப்பு பேசுறேன்னா மன்னிச்சுங்க. தேங்க்யூ. எனக்கான இது ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நீங்கள் எல்லோரும் பிளெஸிங்ஸ் வேணும். என்னன்னா, த மோஸ்ட் மெமரபிள் பார்ட் இந்த படம்ல வந்து கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஒரு சண்டை. தே ஆல்வேஸ் யூஸ் டு ஃபைட் அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் தட் மீ அண்ட் நாக் சார் என்ஜாய் பண்ண இந்த எல்லா படம்ல. இந்த கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஆல்வேஸ் யூஸ் டு ஹேவ் அ கேட் ஃபைட். அதா பாலிடிக்ஸ். டூ ஹீரோஸ் வச்ச படம் எப்படின்னா, ஹீரோஸ் எதனா fight avanu nanche, but no, there is always a cat fight between Tamannah and Karthi sir, and it is always fun for us. Thank you for making this such a fun journey. Thank you, Vamsi. Karthi, unga kuda work pandrathu it's really nourishing for me as an actor. You know, na over naal unga kuda work pandrappo nariya kattukven, and அதனாலே அவங்க கூட நார்மலாக ஹீரோஸ் எல்லாம் நான் காம்படிஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா தெரியும் அங்கே போக முடியாது. ஆனால் கார்த்தியோட கண்டிப்பாக காம்படிஷன் பண்ணுவேன், ஏன்னா அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும், அதனால அவங்ககிட்ட தான் காம்படிஷன் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ கம்பீட் வித் யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி கெட்டிங் பெட்டர். நார்மலாக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மைண்டில், ஆனால் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் படத்தோட டைட்டில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். என்ன தோழா வர்றதுக்கு, அதான் கரெக்டாக வரணும்னு நினச்சேன், அதான் போதும். சூர்யா, எல்லாரும் என்ன லக்கி சாம் சொல்கிறாங்க, ஆனால் லாஸ்ட் டைம் நீங்கள் பாகுபலி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, அது 600 crores கலெக்ட் பண்ணிருச்சு. அப்படி தான் இந்த படமும் அவ்வளோ தூரம் போகணும். Not only in India, of course only the French version is released, but we want them to see our Indian flavor to it. I hope this lucky charm works. I don't know if I'm forgetting anybody. I wish you all the very best for 24. I hope it works too.
Okay, thank you all. It's been absolute pleasure. Enna bear pandradhukku romba romba nandri. Enna mama saugyama ellarkum ellarkum periya vanakkam appaiga nanbargalukku inge kodi irukravangalukku engaloda thodargalukku enoda team ku அண்ணாக்கு அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு தானு சாருக்கு என்னோட தோழர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்சு ரீமேக்கு, அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம் நாங்கள், டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன், நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு படம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ, இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ, அந்த மாதிரி நட்புக்கு வந்து இலக்கணமே கிடையாது. ரெண்டு பேரும் வந்து பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு வந்து எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும், ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேறு மாதிரி மாறிடும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் அன்புக்கு முதல்ல நன்றி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான், இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக்ஸாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம், திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். நாலு அமெரிக்காவில் திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்கப்புறம் அவங்களை திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்றைக்கி நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்றைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம், தளபதி. அதில் வந்து ரஜினி சார் மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் வேறு வேறு லாங்குவேஜ். அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம், ரெண்டு பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நடிக்கும் போதும் வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த படம் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவன் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்தில் இருக்கிற டீம் எல்லாருமே லக்கி சாம் லக்கி சாம்னு தமிழாவை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸ் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமிழாவனோட சண்டை போட்டுட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு க்ளோஸ் அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ் அப் எடுப்பாங்க, டேக் முடிஞ்சிடும். பட் தமிழ்நாடு க்ளோஸ் அப்னா வந்து நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு வரமாக போயிடும். ஏன்னா வினோத் சார் வந்து 1 hour லைட் பண்ணுவார், உட்காந்து லைட்டு வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார், அப்புறம் திரும்ப லைட் வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார். என்ன பிரச்சனைனா அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம், அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும். ஸோ அது டெய்லி பிரச்சனையாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறையா சண்டை வரும். ஸ்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த சீன்ஸ் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த படத்துக்கு. படம் ரொம்ப ஸ்டைலாக கிளாஸாக இருக்கேன்னாங்க, இல்லவே இல்லை, என் கேரக்டர் ரொம்ப லோக்கலு, கிளாஸ் ஆக விடவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் வச்சிருப்பாரு. தமனா வர ஃபஸ்ட்டு சீன் இருக்கும், அதில் அவங்க நடந்து வருவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க, ரோட்டில் பார்க்கவே முடியறது இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம கேரக்டர். ஸோ படத்தில் வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே நான் வந்து சொன்னது என்னென்னா, ஒரு நைட் ஷோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பீச்சில் போய் அரட்டை அடிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, படம் ஃபுல்லாக அந்த மூடு இருக்கும். ஒரு சீன்லேயே வந்து ஹியூமரும் இருக்கும், அதே சீனில் எமோஷனும் இருக்கும். அந்த மாதிரி சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ம் அடாப்ட் பண்ணாலும் அந்த படத்துடைய ஒரு அழகு மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு சீன்லேயும் அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்டு இங்கே எனக்கு இன்னொரு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இங்கே நான் இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்கு புதுசாக கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு, அவர் யாரோ இல்லை, ஆக்சுவலாக ஒரு நம்ம அண்ணா நியூஸில் படித்தவர் தான். இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மாதிரி அமெரிக்கா போயிட்டு அப்புறம் திரும்பி இங்கே வந்துட்டார். எப்படி வந்து மனோராகம் கார்த்திக் வந்து நமக்கெல்லாம் வந்து லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரோ, மிஸ்டர் சந்திரமௌலி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரோ, அப்படி
ஆந்திராவில் வந்து எல்லாருக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு, நமக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நமக்கு எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டைலாகை நமக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் தான். அவர் மேலே வரும்போது நான் சொல்ல சொல்கிறேன், நாக் சார் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தம்பி மாதிரி பார்த்துட்டாரா ராஜா மாதிரி பார்த்துட்டாரான்னு சொல்ல தெரியல. பிகாஸ் நாக் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு அங்கே டெய்லி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் பிரேக்கில். என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன் நிறைய, ஆமாம் சார் எப்பவுமே பண்ணுவேன் ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸ்பீட் பிரேக்கர் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன். லஞ்ச் பிரேக் முடிச்சு போனால் ஸ்பீட் பிரேக்கரை அங்கே காணோம், எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாரு சார். அவன் ஃப்ரீயாக சைக்கிள் ஓட்டுடும் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார், நான் தேங்க்யூ சொல்ல முடியாது, ஏன்னா இது எனக்கு புதுசாக கிடச்ச ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு. சார்கிட்ட அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படி சார் இப்படி யங்காகவே இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவார், அவ்வளோ மெனக்கெடுவார், சீக்கிரமாக படுத்துடுவார், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், லெட்ஸ் ஹேண்டில் இட். அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்தோம்னா சீக்கிரம் வயசாயிரும்னு சொன்னார். ஸோ அது நான் நாக் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். இப்போது எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நாக் சார் கூப்பிட்டு பேச முடியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக கிடச்சிதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே முக்கியமாக இன்னொருத்தர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கல்பனா மேடமை. கல்பனா மேடம் வந்து ஷூட்டிங் காலில் வந்து நீங்கள் கூட நடிக்க வேண்டியது லாஸ்ட் டே ஷூட்டிங், இப்போ டைரக்டர் கூப்பிட்டு அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், எனக்கு அப்பவும் அவங்க இல்லைங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மோனே மோனேன்னு அவ்வளோ பாசமாக டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. இளையராஜா சாரோட ஃபேனு, பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு, அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டப்பனும்போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இல்லை இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.